ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு நூர்சின் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். வீட்டில் இருக்கிற பொருளையும் வச்சு கடையில் மாவு வாங்காமல் எப்படி குலாப்ஜாம் செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க, அது எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ நான் அதுக்கு மேரி பிஸ்கெட் வந்துட்டு ரெண்டு பாக்கெட் எடுத்திருக்கேன், 10 ரூபா பாக்கெட் தான். இதை இப்போ பிரித்து போட்டுக்கலாம் எல்லாத்தையும். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க, ரொம்ப ஸ்வீட்டாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இதை இப்போ சின்ன சின்ன பீசஸாக உடச்சி போட்டுக்கலாம். பெரிய பீசஸாக இருந்தாக்கா மிக்சியில் அரையாது. எல்லாத்தையும் உடச்சி இப்போ அதை மிக்சிக்கு மாற்றிக்கலாம். இந்த மாதிரி ஃபைன் பவுடரை அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு ஒரு சல்லடையில் இதை இந்த மாதிரி சலித்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் கூட கட்டி இருக்கக்கூடாது. இப்போ இதை சலிச்சாச்சு. இது கூட 1 கப்பு மில்க் பவுடர் எடுத்திருக்கேன், அதை இது கூட சேர்த்துக்கலாம். 1 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ 1 கப்பு பால் எடுத்திருக்கேன், அதையும் இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு இதை பிசைஞ்சிக்கலாம். இதை நம்ம ஊற வைக்கலாம் தேவையில்லை, உடனே செஞ்சிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பார்த்து பண்ணிக்கோங்க. ரொம்ப தண்ணியாக பிசைஞ்சிடாதீங்க, திட்டமாக பார்த்து பிசைஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி பிசைஞ்சிக்கோங்க. இதை இப்போது சின்ன சின்ன உருண்டையெல்லாம் உருட்டிடலாம். எல்லாம் கையில் வச்சு டைட்டாக உருட்டுங்க. இந்த மாதிரி எல்லா உருண்டைகளும் உருட்டி வச்சிடலாம். உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ அது மாதிரி உருட்டி வச்சுக்கோங்க. இப்போது நம்ம பாகு செஞ்சிடலாம். அதுக்கு நான் 1/2 கப் சீனி எடுத்திருக்கேன், அது கூட 1/2 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இது நல்லா மெல்ட் ஆகட்டும். இதில் கொஞ்சமாக ஏலக்காய் போட்டு சேர்த்துக்கோங்க. இது கம்பி பதம் பாகு பதம்லாம் வர தேவை கிடையாது, இது மெல்ட் ஆனால் போதும். இப்போ ரெடி ஆகிடுச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நான் ஒரு கடாயை வச்சு எண்ணெய் சூடு பண்ணி வச்சுருக்கேன், அதில் நம்ம உருட்டி வச்ச பால்ஸ் எல்லாம் இதில் சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை சிம்மிலேயே வச்சுக்கோங்க, இல்லைன்னா கரைஞ்சி போயிடும். இது மாதிரி போட்டுட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பொறிச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த சர்க்கரை பாவில் இதை சேர்த்துடலாம். மீதி இருக்கிற பால்சியும் இது மாதிரி பொறிச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, எல்லாத்தையும் பொறிச்சாச்சு. இப்போ இது 1 நைட்டு ஃபுல்லாக பாகலையே ஊறட்டும், காலையில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போது ரெடி ஆகிடுச்சு, நல்லா சாஃப்டாக நல்லா ஊறி நல்லா இருந்துச்சுங்க. இதை ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறாருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.